எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடி, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடி, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடி, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தீனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கினோ. 74 ஆண்டு சுதந்திர தின நாளில் காலடி பதித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். எண்ணிலடங்கா விடுதலை போராட்ட வீரர்களின் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் எழுதப்பட்டது நம் இந்திய சுதந்திர வரலாறு. தங்கள் வாழ்வையும் வசதிகளையும் குடும்பங்களையும் இறந்து மெய் வருத்தம் பாராமல் பசி நோக்காமல் கருமமே கண்ணாக இருந்து பெற்று தந்த நன்னாள் இந்திய சுதந்திர தின நாள். அடிமை வாழ்வை தகத்தறிய அயராது உழைத்த தியாகிகளாலே நாம் இந்திய சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை, கண்ணீர் விட்டல்லவா வளர்த்தோம் கருகத்திருவுளமோ. 132 கோடிக்கும் மேலான வயிறுகள் உள்ள நாடு என்பதை பலவீனமாக கொள்ளாமல் 132 கோடி மூளைகள் கொண்ட பலமான நாடு இது. இதுதான் இந்நாட்டின் முதலீடு என்பதை உணர்ந்து வல்லரசு நாடுகளின் பட்டியில் இந்தியாவை மிக விரைவில் இடம்பெறச் செய்வோம் என் உறுதிமொழியோடு இந்திய சுதந்திர போராட்ட காலங்களின் கல நிகழ்வுகளை உங்கள் முன்னிலையில் எடுத்துரைக்க விளைகின்றேன். வியாபாரத்திற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600களில் இந்தியாவிற்குள் நுழைந்தது. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக கம்பெனியை எதிர்த்து போராடிய பாளையக்காரரான புலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களின் வீரம் தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் பரவத் தொடங்கின. ராணி வேலு நாச்சியார் வீரத்தின் வெளிநிலமாக தமிழ்நாட்டின் ஜான்சி ராணியாக போற்றப்பட்டார். குவாலியரில் ஆணுடை அணிந்து தீரத்துடன் போரிட்ட ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வீரமும் தீரமும் வரலாற்றில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றது. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம், இது நமக்கே உரிமை என்பதறிவோம், இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம், பரிபூரனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் எனும் வார்த்தை வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, எங்கள் கட்சி இறந்து வாழும் கட்சி என்று, நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்றார் கோபாலகிருஷ்ண கோகலே. இரத்தம் சிந்தாமல் அறவழியில் அகிம்சை வாய்மை சாத்வீக போராட்டம் மூலம் இந்திய மக்களின் மனதை வென்றெடுத்தார் காந்திஜி. இரத்தம் கொடுங்கள், இந்திய சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என்று கூறி இந்திய இளைஞர்களை தன் பின்னணியில் ஒன்றிணைத்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 1919களில் கொண்டுவரப்பட்ட ரவுலட் சட்டமும் ஜாலியன்வாலாபாக் படுகொலையும் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை மிக தீவிரமாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் களமிறக்கியது. இதன் விளைவாக காந்திஜியின் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல், கதர் பிரச்சாரம், வரிகொடாமை, சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற எண்ணற்ற அறப்போராட்டங்கள் தொடங்கின. இவ்வேளையில் 2 உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிற்கட்சியின் தலைவரான கிளைமட் அட்லி இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றார். இங்கிலாந்தின் பிரதமரான அட்லி தனது அறிக்கையின்படி இந்தியர்கள் கைகளில் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கான பணிகளை துரிதப்படுத்தினார். இந்திய அரசியலில் ஏற்பட்ட இனச்சிக்கல் மற்றும் அரசியல் பிரச்சனைகளால் இந்தியாவை பிரிவினை செய்வதை தவிர வேறு வழியில்லை என கூறி லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவை இந்தியா என் நாடாகவும் பாகிஸ்தான் என்ற முஸ்லீம் நாடாகவும் அறிவித்தார். மதச்சார்பற்ற நாடான இந்தியாவிற்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 நள்ளிரவில் வெளிச்சம் கிடைத்தது. சுதந்திரம் என்பது நமது உரிமை, அதை காக்க வேண்டியது நமது கடமை. சுதந்திரம் என்பது காவியம் அல்ல கைகளில் கிடைப்பதற்கு, சுதந்திரம் என்பது கண்களுக்கு தெரியாத சரித்திரமே. எனவே பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். ஆண்டாண்டு காலமாக அந்நிய ஆதிக்க பிடிக்குள் அடங்கி கிடந்த எனது தேசத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அடிபணியாத அடங்காத மண்ணாக மாற்றிவிட்ட இந்திய இராணுவ வீரர்களை பூஜித்து வணங்கி கொரோனா எனும் கொடிய தொற்றுக்கு எதிரான போரில்
களப்பணியாளர்களாக செயல்பட்டு வரும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.